हेलो फ्रेंड्स, वेलकम टू पापास किचन। இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச குண்டு குண்டு குலாப் ஜாமுன். குலாப் ஜாமுன் பிடிக்காத ஆட்களே இல்லை. ஆனால் ஒரு நார்மலான குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு கடைகளில் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கணும், அல்லது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் பால் பவுடராவது வேணும். ஸோ அப்போ தான் ஒரு சாஃப்டான ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் மிக்ஸ் செய்ய முடியும். ஆனால் நாம் இன்றைக்கி அந்த மாதிரி எந்த பவுடரும் வாங்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் உள்ள வெறும் அரை லிட்டர் பால் மட்டும் பயன்படுத்தி ரொம்பவே சாஃப்டான ஒரு ஸ்பாஞ்சியான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரொம்ப ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ ஒரு கடாயில சரியா அரை லிட்டர் பால் சேர்த்துறேன். பால் வந்து நல்ல திக்கான பால், ஃபுல் கிரீம் மில்க்னு கிடைக்கும் இல்லையா கடைகளில், ஆரோக்கியா இந்த மாதிரி, அது மாதிரி பயன்படுத்திக்கங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கெல்லாம் பால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லா வரும். சேர்த்துட்டு நல்லா பால் கொதிச்சு வந்த பிறகு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கெல்லாம் ரொம்ப சட்டுன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நான்ஸ்டிக் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக வேலை முடிஞ்சிடும். அடி பிடிச்சிடாமல் இடையிடையே கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த பால் ஆடைகள் எல்லாம் பாத்திரத்தில் ஓரங்களில் தங்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுட்டே இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. முக்கியமாக அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கங்க. ஒரு மிதமான தீயில இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா 10-15 நிமிஷத்துலேயே பால் நல்லா திக்காகி வந்துடும். இந்த மாதிரி மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க கைவிடாம. இதோ பாருங்க, பால் இந்த அளவுக்கு நல்லா திக்கா ஒரு பால்கோவா மாதிரி வந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு நல்லா கெட்டித்தன்மையோடு வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்ப இது லேசா ஆறி வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். சேர்த்தாச்சு, நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவில் மைதா மாவு சேர்த்துடுறேன். கூடவே 1/8 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதே அளவு 1/8 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதாவது 1/4 டீஸ்பூன்லையும் பாதி அளவு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து லேசாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி பூரிக்கு மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட வேணாம். நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் மிக்ஸை எப்படி பிசைஞ்சு எடுப்போமோ, மெதுவாக பூ பூவாக. ஸோ அந்த மாதிரி அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் மாவு பிசையும் போதே தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோ இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. கடைகளில் வாங்குகிற இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாதிரியே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு இதிலிருந்து குட்டியாக கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்க போகிறோம். உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி உருட்டி எடுத்தால் தான் எந்த குலாப் ஜாமுனாக இருந்தாலும் வெடிப்பு விலகாமல் இருக்கும். நாம் ஏற்கனவே குலாப் ஜாமுன் ரெசிபி நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம், எல்லாத்துலேயும் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்லியிருப்பேன். உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது உள்ள அந்த ஏர் காற்றெல்லாம் வெளியில் போயிட்டு ஒரே சரிசமமாக உருண்டை வந்து உருட்ட வரும் வெடிப்பு இல்லாமல். ஸோ நம்ம குலாப் ஜாமுன் வெடிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டிய பிறகு இதே மாதிரி உருட்டி எடுத்துருங்க. பாருங்க, வெடிப்பு இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த குலாப் ஜாமுனுக்கு மட்டும் இல்லை, எந்த குலாப் ஜாமுன் ரெசிபி செஞ்சாலுமே வெடிப்பு விழுகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். உள்ள அந்த காற்று தான் வெளியில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது வெடிச்சு வரும். ஸோ அந்த காற்று விழுகாத அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து முதல்ல உருட்டிடணும். அதுக்கு பிறகு தான் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ண நிறைய குலாப் ஜாமுன் ரெசிபிஸை நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்போ வர எனக்கு வந்து மெசேஜ் அண்ட் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்க ரொம்ப பர்ஃபெக்டாக குலாப் ஜாமுன் ரெசிபி வந்தது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிடணும். உள்ள காற்றெல்லாம் வெளியாகி மாவு நல்லா செட் ஆகி நல்லா உருண்டு வரும்பொழுது மேலாக உருட்டி இந்த மாதிரி எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக கொஞ்சம் கூட வெடிப்பே இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை மெதுமெதுவாக உள்ளே சேர்த்துடலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லா குலாப் ஜாமுன் ரெசிபிஸ்க்குமே குறைவான தீயில் வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரியே ஈவனாக செவந்து வரும். இல்லைனா ஒரு பக்கம் ரொம்ப டார்க்காக ஒரு பக்கம் லேசாக லைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க.
எல்லா பக்கமும் ஈவனா நல்லா செவந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த சின்ன டிப் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும், இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான குலாப் ஜாமுன் உருண்டைகள் கிடைக்கும். இப்ப அதே மாதிரியே எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோ எல்லா குலாப் ஜாமுன் உருண்டைகளும் ரொம்ப ரொம்ப சூப்பரா வெடிப்பே இல்லாம பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இப்ப அடுத்ததா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப ஒரு கடாயில சரியா 1 கப் சுகர் சேர்த்துறேன். அதே அளவு 1 கப் தண்ணீர் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவை கிடையாது. ஜஸ்ட் அந்த சுகர் நல்லா கரைஞ்சு தண்ணீர் கொதிச்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்த பிறகு நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகளை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லா பக்கமும் அந்த ஜீரா சுகர் சிரப் படுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்ப இதை மூடி வச்சு ஒரு குறைவான தீயில சரியா 10 நிமிஷம் அப்படியே இருக்கணும். கண்டிப்பா இடையில மூடிய ஓபன் பண்ணிடாதீங்க, மூடி வச்சே சரியா 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். அடுப்பு வந்து குறைவான தீயில இருக்கணும். இப்ப இருக்கட்டும். இப்ப சரியா 10 நிமிஷத்துக்கு பிறகு ஓபன் பண்ணி பார்க்கிறேன். பாருங்க ரொம்ப சூப்பரா நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகள் எல்லாம் கொஞ்சம் பெரிய ஷேப்ல வந்திருக்கு. இதை இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இதில் நீங்கள் நம்ம நார்மலாக செய்கிற சுகர் சிரப்புக்கு சேர்க்குற மாதிரி ஏலக்காய் பவுடர் அல்லது குங்குமப்பூ இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பிளெயினாக தான் செஞ்சுருக்கேன். இதுவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு சரியாக 2 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம். அப்போ அந்த ஜீரா எல்லாம் குலாப் ஜாமுன் உருண்டைகள் நல்லா உறிஞ்சி ரொம்ப சாஃப்டாக ரெடியாகி வரும். இப்போ இருக்கட்டும். இப்போ சரியாக 2 மணி நேரத்திற்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்க நம்ம குலாப் ஜாமுன் உருண்டைகள் ரொம்ப குட்டி குட்டியாக உருட்டி எடுத்திருந்தோம், ஆனால் இப்போ நல்லா பெருசாக டபுள் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். அவ்வளவுதான் நம்மளுடைய சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன். ரொம்ப ரொம்ப சுவையாக ரொம்பவே சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் இல்லாமல் பால் பவுடர் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட், எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய வெறும் 1/2 லிட்டர் பால் பயன்படுத்தி செஞ்சுருக்கோம். கடைகளில் அதிகமாக காசு கொடுத்து எதுவுமே வாங்காமல் எல்லோர் வீட்லேயும் உள்ள நார்மலான பொருட்கள் வச்சு சான்ஸே இல்லை இவ்வளோ பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் கூட டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. சான்ஸே இல்லை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கடைகளில் வாங்கி செய்கிற குலாப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் கூட இவ்வளோ சாஃப்டாக வருமானு தெரியல. அந்த அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான குலாப் ஜாமுன். வெறும் பால் மட்டும் பயன்படுத்தி ரொம்பவே ஆரோக்கியமாக செஞ்சிட்டோம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் இந்த சுவையான இன்ஸ்டன்ட் குலாப் ஜாமுன் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், நம்ம யூடியூப் சேனல் பாப்பாஸ் கிச்சன் மாதிரியே நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் இதே பெயர் பாப்பாஸ் கிச்சனில் இருக்குது. கண்டிப்பாக ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற எல்லோருமே பாப்பாஸ் கிச்சன் பேஜ் நம்மளுடைய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் தினம் தினம் 2 அல்லது 3 வீடியோக்கள் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். குறிப்பாக தினமும் ஒரு வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்க்காத புது வீடியோவும் அந்த ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபேஸ்புக் பயன்படுத்துகிற எல்லோரும் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ் பாப்பாஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஃபேஸ்புக்கில் நமக்கான குரூப் கூட இருக்குது, பாப்பாஸ் கிச்சன் ரெசிபீஸ் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே இன்ஸ்டாகிராம்லேயும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப் தாண்டி நீங்கள் செய்கிற ஃபோட்டோஸ் அண்ட் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய மெசேஜ் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறவங்க பாப்பாஸ் கிச்சன் அப்படிங்கிற நேம் ஐடியில் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ.